என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த மாதிரி வெக்டர் போன் டிசீசஸ் வந்து அந்த மாதிரி இது காலாவாசான்னு சொல்லக்கூடிய பேர்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க, அது கீழே நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட வந்து நாட் ஜஸ்ட் நீங்கள் டாக்டருக்கு வந்து ஒரு வியாதி வந்து டாக்டர்கிட்ட வரீங்க அதை வந்து நாங்கள் மாத்திரை மருந்து கொடுத்து குணப்படுத்துறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறது முக்கியம். அதை மனசில் வச்சுட்டு இப்போ டெங்கு இந்த மாதிரி வெட்டர் போனாக்கா நீங்கள் எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஓகே டிபார்ட்மெண்ட், சானிடேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய துறைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சு நம்ம நேஷனல் வெட்டர் போன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்பிபி மலேரியா, ஃபைலேரியா, சிக்கன் குனியா, காலா அசார், அப்புறம் ஜப்பானிய மூலக்காய்ச்சல் சொல்லக்கூடிய தேசிய வெக்டர் பிளஸ் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தனித்தானே வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கொசு வந்து டெங்கு கொசு. இது முதல்ல எங்கே வந்து பிரீட் ஆகும், எங்கே வந்து வளரும், அதிகமாக எங்கே வந்து வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் சுத்தமான தண்ணி வந்து என்னென்னா தேங்கி இருக்கிறோம், ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே தேங்கி இருந்ததுன்னா அங்கே வந்து உற்பத்தியாகி மல்டிப்ளை ஆகிற கொசு வந்து இந்த ஏடிஸ் கொசு. ஓகே, இந்த ட்ரைனேஜ் சாக்கடை கால்வாய் இந்த மாதிரி அசுத்தமான தண்ணியில் இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு கொசு கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் சோர்ஸ். ஸோ இப்போ டெங்கு ஃபீவர் வந்துச்சு, அது வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், ஓகே வரும்போது பார்க்குறது என்ன மாதிரி மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு இது சொல்லுவாங்க, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு இது வந்து சொல்லுவாங்க, ஒன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட், அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெக்டர்னு சொல்கிறது அதை வந்து இன்டிகிரேட்டட் வெக்டர் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அந்த வெக்டர் வந்து நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்வாயர்மெண்ட்டு உங்கள் சுற்றுச்சூழலில் எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் கண்ட்ரோல், இன்னொன்று பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழலில் வந்து ரொம்ப சிம்பிள்பா என்னென்னா தண்ணி வந்து தேங்கிக்கிறோம், தண்ணி தேங்குற இடத்த தண்ணி தேங்காமல் விடணும். ஓகே, இப்போ நீங்கள் யூஸ்வலாக இப்போ இங்கே வந்து பார்க்குறீங்கல்ல சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு டிஸ்போசபிள் கப்பு, ஒரு டிஸ்போசபிள் ஒரு ஏதாவது ஒன்று, இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ ஒரு ஒரு கண்ணாடியோட ஒரு கொட்டாங்குச்சி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தண்ணி தேங்கக்கூடிய ஏரியாஸ் அதெல்லாம். ஓகே, ரப்பர் டியூப்ஸு, இந்த ரப்பர் டயரு, அப்புறம் இந்த உடஞ்ச மண்பானை, உடஞ்ச ஃப்ளவர் பாட்ஸு, இந்த மாதிரிலாம் நம்ம வீடுகளில் வந்து இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தேங்கினாவே அங்கே வந்து டெங்கு கொசு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு இல்லை மாடியில் இல்லை சைடில் எங்கேயாவது இடத்துல ஒரு சின்ன மாதிரி ஒரு குளத்தில் தண்ணி நல்லா தண்ணி தேங்க பண்ணிங்கன்னா தான் 2 or 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே டெங்கு கொசு வந்து முட்டையிட்டு உங்களுக்கு உற்பத்தி அந்த ஸ்டேஜஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் முட்டை, அதுக்கப்புறம் லார்வான சொல்லக்கூடிய அந்த புழுக்கள், அதுக்கப்புறம் டியூப்பா, அதுக்கப்புறம் வந்து கொசுவாக மாறிடும். நம்ம என்ன முட்டை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முட்டை இருக்குல்ல அந்த முட்டை ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அதை அதை அழிச்சுங்க, அதை வந்து கொசுவை வந்து வளர விடாதீங்க. கொசு வளர்ந்த பிறகு தான் நீங்கள் கழிச்சு உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு டெங்கு வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த பேசிஸ் அந்த அடி கிரவுண்ட் லெவலில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாக்கா டெங்குவோட பேர்டன் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மண்ணில் பார்க்குறீங்க கீழே வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்குன்னா கூடுமான அளவு அங்கே வந்து ஒரு மணலை போட்டோ இல்லை வேறு ஏதோ போட்டோ வந்து நிரப்புறது. ஓகே, வீட்டை சுற்றி எங்கே இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தண்ணி தேங்கிட்டு இருக்குதோ இப்போ ஏர் கூலர்ஸில் ஏசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கிட்டுருக்கும், வெளியே வந்து அந்த ரப்பர் டயர்ஸ் அந்த மாதிரி இருக்கல இந்த இது வந்து பேம்பர்டம்புக்கு வந்து கொடுப்போம், இது வந்து வெரி 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 யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி இடங்களில் எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அங்கே வந்து யூ ஹேவ் டு டிஸ்போஸ் பண்ணிடணும். இப்போ வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கிறதுக்கு அந்த காணில் தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவை யூஸ் பண்ணுற தண்ணி ரொம்ப நேரமாக திறந்துருக்கோம்னா அதை வந்து மூடி வைக்கணும், திறந்தே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது இன்னொன்று, இது அந்த எக்ஸை வந்து எப்படி இது பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்சனல் ப்ரொடெக்ஷன். நம்ம சரி கொசு வந்து கொசு தலை ஜாஸ்தியாக இருக்குது, அதுலேருந்து நம்ம வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் கொசு வலைகள் வந்து பயன்படுத்துறது, அந்த 4 to 7 வந்து பார்த்தீங்கன்னா கதவு இதெல்லாம் சின்னதாக இருக்கும் பட் ஆனால் இதுதான் வந்து மெயின்
காஸ் டெங்கு வந்து அது பெருசாகிறதுக்கு இதுதான் வந்து மெயின் காஸ் ஓகேங்களா. ஸோ கதவு ஜன்னல்லாம் வந்து அந்த நாள்லேருந்து அந்த பொழுது சாயிறவையில் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறது. நீங்கள் படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கைகள் கால்கள் ஒரு ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி தூங்குறது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுவாங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் கொசு வந்து உங்களை கடிக்கிறதுலேருந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அந்த முட்டைகளை வந்து நம்ம இது பண்ணணும், அடுத்தது கொசுக்கள் வந்து எப்படி நம்மளை கடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஏரியாவில் போய் ஹவுஸ் ஷோஸ் நாங்கள் ரீட் பண்ணி கொடுக்கும்போது அங்கே மக்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொசு மருந்தாதீங்க, அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய மித்துன்னு சொல்லுவாங்க, மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஓகே. கொசு மருந்து அது ஒன் ஆஃப் த ஒரு மெஷர் தான் ஓகே. கொசு மருந்து அடித்தா என்னாகுன்னா, அந்த கொசுக்கள் இருக்குல்ல கொசுக்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர, ஒரு பெரிய குளம் இருக்குது அங்கே வந்து நிறைய கொசுக்கள் இருக்குது. நீங்கள் கொசு மருந்து அடிக்கும்போது ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகும், ஸ்ப்ரே பண்ணும்போது பாதி கொசு இருக்கு, பாதி கொசு பறந்துடும். இருக்கிற கொசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொசு மருந்துக்கு சாகுமே தவிர, ஒன்ஸ் அந்த மருந்தோடைய அந்த புகை அந்த எஃபெக்ட்லாம் போயிடுச்சுன்னா பறந்து போன கொசு மறுபடியும் வந்து பவுண்டுக்கு தான் வரும் ஓகே. கொசுவை விட்டுடுங்க, ஒரு 500 கொசு இருக்குன்னா தட் இஸ் ஓகே. ஆனால் அந்த குளத்தில் இருக்கிற லேக்ஸ் கணக்கான க்ரோட்ஸ் கணக்கான முட்டைகள் அது என்ன ஆகும் ஓகே. அந்த கொசு மருந்து பாகிங் பண்ணுறாங்களா, மேலே போய் அங்கே வச்சுட்டு கொசு மருந்து அடிப்பாங்க. அது வந்து அடல்ட் கொசுக்களை மட்டும் அழிக்குமே தவிர, உங்களுடைய அந்த முட்டைகள் முட்டையிலேருந்து வர லார்வாவை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணாது. இப்போ நீ வந்து 500 கொசு நீ அழிச்சிட்டனா, உள்ளே இருக்கிற 1000 கொசு வந்து அகேன் முட்டைகள்லேருந்து ஃபார்ம் ஆகி கொசுவாக தான் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான், கொசு மருந்து அடித்தா நம்மளுக்கு எல்லாம் வந்து போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் கொசு மருந்து வந்து முட்டைகளையும் லார்வாவையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாதுன்னு யாருக்கும் தெரியாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் நம்ம என்ன இதெல்லாம் சொல்கிறாங்கன்னாக்கா, சில ஃபிஷ் இருக்குது கஃபி ஃபிஷ், அப்புறம் கேம்பூசியா அப்படின்னு சொல்லக்கூடிய சில மீன்கள் இருக்குது. அந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை வந்து உணவாக வச்சுட்டு முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோர்ஸ்னா என்ன, இங்கே உற்பத்தி ஆகிறது அதை வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம டோட்டலாக வந்து எலிமினேட் பண்ணோம். இந்த மாதிரி எலிமினேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, டெங்குவோடைய அந்த இது வந்து நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகே. ஸோ அந்த சோர்ஸ் ரிடக்ஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் சர்வே வந்து சொல்லுவார். அடுத்தது டெங்கு பற்றி நம்ம சொல்லணும்னா, அதுவும் மற்ற காய்ச்சல் வைரல் ஃபீவர் மாதிரியே தான், அதுவும் வந்து ஒரு வைரல் காய்ச்சல் தான். அதில் 3 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க, இப்போ முதல்ல டெங்கு ஃபீவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஹெமராஜிக் ஃபீவர், ஷாக் சிண்ட்ரோம்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னா, ஃபீவர் ஒரு 2-3 டேஸ் ஜுரம் அடிக்குது, கை கால் வலி உடம்பு வலி இதெல்லாம் இருக்குது, 2-3 டேஸில் பேராசிட்டமால் ஏதாவது மாத்திரை போட்டு சரியாயிடுதுன்னாங்க, இட் இஸ் ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் மாதிரி. பட் டெங்குக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல இந்த பின்னாடி முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, ஸ்பைனல் கார்ட், அது வந்து சிவியர் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா மூட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து ரொம்ப ஓவராக இருக்கும். பின் மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது. ப்ளஸ் உங்களுக்கு ஃபீவர் மற்ற ஃபீவர் வரும்போது நல்லா இருக்கும், வயிற்று பெரட்டல், வாந்தி, குமட்டல், பசி எடுக்காது, டயர்ட்னஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது கூட சேர்ந்து ஒரு அந்த ஜுரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 50% சொல்கிறேன், ஜுரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ரெட் ரெட்டாக ஒரு தேம்பல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும், ரேஷ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ ரேஷ் வித் ஃபீவர் இருந்துச்சுனாக்கா அது வந்து டெங்குவாக இருக்கலான்னு கூட ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் உடனே வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி அதை வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. இதையும் தாண்டிய ஒரு 3-4 டேஸில் வந்து என்ன பண்ணால், ஃபீவர் உடம்பு வலி எல்லாமே இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ப்ளீடிங், உங்களுடைய கண்ணில் ப்ரெஷ் பண்ண பல் ஈறுகள் இருக்குல்ல, ஈறுகள்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸ்கின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரெட்டாக, ஸ்கின்னில் ஃபுல்லாக இருக்க ப்ளீடிங் ரெட் ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஃபீவர் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா டெங்கு ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஸோ எங்களுடைய அந்த மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ இந்த டெங்குன்னா இதுதான் டெங்கு, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவும். அந்த பரவக்கூடிய அதை வந்து நம்ம வீட்டுக்கு போங்க, எக்ஸாம்பிள் பாருங்க எங்கெங்க இந்த மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து போடுங்க. வீட்டில் இருந்தாங்க
போர் அடிக்க விரும்பல. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க் யூ. அது ஒரு இன்னும் ரொம்ப ஒரு கொடிய நோய் தான். பட் அதை வந்து ஈஸியாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் அந்த இது ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்து இவங்களுமே ஏரியாலாம் போயிட்டு அதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது பண்ணுறது நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மெயினாக எங்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய ஹெல்ப் என்னென்னா, நீங்கள் பார்க்குற இடத்துல தண்ணி ஏதாவது தேங்கியிருந்தான் மேடம் சொன்னாங்க அந்த மாதிரி எங்கேயாவது டயர்லேயோ இல்லை ஏதாவது நம்ம ரொம்ப காமனாக நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பழைய உடஞ்ச பாத்திரம் டயரில் அந்த மாதிரி தண்ணி தேங்க ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா சுத்தமான தண்ணி தேங்குதுல்ல அந்த தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக டெங்கு கொசு போடும். அது 24 hours இப்போ மாற்றணும். இல்லை வேறு ஏதாவது வீட்டில் ஏதாவது தண்ணி தேங்கக்கூடிய மாதிரி ஓப்பனாக ஓப்பன் வாட்டர் இது மாதிரி கூட இதில் வச்சுருப்பாங்க, ஃபவுண்டன் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஓப்பனாக வாட்டர் தேங்கல கூட அது வீட்டில் சொல்லி 24 hours மாற்ற சொல்லுவாங்க. அந்த வாட்டரில் சப்போஸ் வேறு எங்கேயாவது உங்களுக்கு கை வைக்க முடியாத இடத்துல எங்கேயாவது இருக்குது அந்த மாதிரி ஓப்பன் வாட்டர் தான், நீங்கள் என்ன பண்ணுங்க வேறு வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ண அந்த ஆயில் இருக்குல்ல வீட்டில் அந்த குக்கிங் ஆயிலாக இருக்கும் அந்த ஆயில கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது வாய்க்கா மாதிரி இருக்குது ஓரமான ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும் நல்லா தண்ணி சுத்தமாக இருக்கணும் வாய்க்கால் மாதிரி ஓரமாக தேங்கி இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ண ஆயில் இருக்குதுல்ல குக் பண்ண ஆயில் இருக்குல்ல அதை கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ணால் அதில் வந்து ஊற்றினீங்கன்னா என்ன ஆகணும், அந்த முட்டை வந்து உள்ளே முழுகிடும் ஃபுல்லாக. ஸோ மூணாவது அது வந்து ஆக்சிஜன் தேவை, அது வந்து அதுலேயுமே வந்து அப்படி நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். பட் இதெல்லாம் ஒன்று இது வந்துச்சு வந்துச்சுன்னா அது கூட ஒரு பெரிய வந்து ரொம்ப அதிகமாக வீட்டில் பெரிய இங்கேயும் சரி நீங்கள் தண்ணி சேர்க்கணும் நீர் சேர்க்க அந்த மாதிரி இருக்கா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நீர் அந்த தண்ணி தொட்டி அந்த பழைய டயர் அந்த மாதிரிலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு மீறி அந்த மாதிரி எங்கேயா இருக்க முடியல அப்படின்னா வந்து உங்களை எடுக்க முடியல. உங்கள் அருகில் இப்போ இங்கே டவுலுக்கு போயிருக்க நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி அந்த அருகில் சுகாதார நிலையத்தில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதுக்கான மெஷர்ஸ் பண்ணுவாங்க ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து மற்றது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி தேங்காமல் தண்ணி தேங்க விடாமல் அந்த பழைய பொருட்கள் அந்த மாதிரி அங்கே குப்பை அதெல்லாம் தேங்க விடாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது வீட்லேயும் கேரி பண்ணி ஒரு மெசேஜாக சொல்லுங்கள். பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதில் டெங்கு கொசுக்கு உருவாகக்கூடிய இடத்த வந்து நம்ம அடிக்க மாட்டோம் இல்லையா. மேடம் சொன்ன மாதிரி கொசு மருந்து அடிக்கணும், யாரும் அது பார்க்கலாம் கிடையாது, கொசு மருந்து அடிக்கணும் இதே மாதிரி குறையை தான் நம்ம சொல்லுவோம். செஞ்சு ஒரு நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய குருடாயில் சுவாசனம் இல்லையா, வீட்டில் தண்ணி தேங்கியிருக்கோம் எல்லோரும் வீட்டில் என்ன பண்ணோம், அந்த வாக்கியா பிரச்சனை எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் ஒரு கல் வச்சு அடிச்சிருவாங்க தள்ளி விட மாட்டாங்க, பாதி அவங்க தெரு அவங்க வீட்டில் தள்ளி வந்து இங்கே விட்டுருவாங்க இங்கே ஒரு கல். இது ரெகுலராக எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா, நகர்ப்புறங்களில் இந்த பிரச்சனை இருக்குது, கிராமப்புறங்களும் அதிகமாக சடம் நடக்காது பழையாடி சடம் அப்படி இருக்கு இல்லையா. இதுமாரி விஷயங்கள்லாம் சாப்பிட்ட மாதிரி சூடு ஆயில் இது மாதிரி ஆயில்களை நீங்கள் வந்து தண்ணியில் தெளிக்கிறது மூலமாகவும் இந்த டெங்கு கொசு புழுக்களை அழிக்கலாம். நம்ம பொதுவாக சுகாதாரத்தை என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் டெங்கு டெங்குன்னு எல்லாம் மீட்டிங் கொடுத்து பேசுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்கள் முதல் வேலையே டெங்கு வந்து